விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா மே 28 மாலை 4:30 அளவில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். திண்டுக்கல் மாவட்டம் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஜெயராம் என்பவரது மனைவி இந்திராதேவி பிரசவத்திற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 21 அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 23 ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலேயே இந்திராதேவி உயிரிழந்துள்ளார். ஆனால் இந்த தகவலை அவரது உறவினர்களுக்கு தெரிவிக்காமல் அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்கள் இந்திராதேவிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறி வந்துள்ளனர். இந்திராதேவியின் தாய் உள்ளே சென்று பார்த்தபோது மகளின் நாக்கு வெளியே வந்த நிலையில் மூக்கில் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு சிகிச்சை கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர் உறவினர்களிடம் தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு திண்டுக்கல் நகர வடக்கு காவல்துறையினர் உத்தரவிட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்கள் மறுக்கவே அவர்களை ஆண் பெண் என வித்தியாசம் பாராமல் காவல்துறையினர் தாக்கியும் சாலையிலிருந்து தள்ளியும் அப்புறப்படுத்த முயற்சித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.